இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டிடம் கட்டுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். முதல்வர் தலைமையில் அமைச்சர் உட்பட அரசு துறை செயலர்கள் பங்கேற்பு. நள்ளிரவில் பணி முடித்து வீடு திரும்பிய பெண் மர்ம நபர்களால் அடித்து கொலை. பாதிக்கப்பட்ட உறவினர்கள் திடீர் சாலை மறியல். விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை குறித்து தவறான வதந்தி பரப்பிய வாலிபர் கைது. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் பிளேடு விழுங்கி தற்கொலைக்கு முயன்ற குண்டாஸ் கைதி. மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை. 12 மாத குழந்தைக்கு தவறாக சிகிச்சை அளித்த மருத்துவரை கண்டித்து ஜிப்மர் முன்பாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். வலுக்கட்டாயமாக போலீசார் இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டிடம் கட்டுவது குறித்து அமைச்சர் மற்றும் அரசு செயலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டிடம் கட்டுவது குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் தற்பொழுதுள்ள சட்டசபை கட்டிடம் போதிய இடவசதியின்றி காணப்படுகிறது. இதனால் சட்டசபை தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டசபை கட்டிடம் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான நிலம் ஒதுக்கப்பட்டு 612 கோடி ரூபாயில் சட்டசபை கட்டிடம் கட்டிட கருத்துரு தயாரிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கருத்துருவை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் நேற்று ஆலோசனை ஈடுபட்டார். முதல்வர் அலுவலக கூட்டரங்கில் நடந்த இந்த கூட்டத்தில் சட்டசபைக்கான புதிய கட்டிட பணியை துவங்குவது குறித்தும் அதற்கான கருத்துருவை கவர்னரின் ஒப்புதல் பெற்று மத்திய உள்துறைக்கு அனுப்ப ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் அண்ணா திடலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஸ்மார்ட் சிட்டி பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பணிகளை விரைந்து முடிக்கவும் திடல் வளாகத்தில் கட்டப்படும் கடைகளை 3 பிரிவுகளாக பிரித்து வியாபாரிகளுக்கு வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நகரில் இதுவரை துவங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள், புதிதாக துவங்கப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அதிகாரிகள் முதல்வரிடம் விளக்கம் அளித்தார். இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அரசு செயலர்கள் மணிகண்டன், ஜபகர், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரி திருஞானம் உள்ளிட்ட அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மிளையூர் அருகே அரியூர் பகுதியில் நேற்றிரவு பணி முடித்து நடந்து சென்ற ஜிப்மர் ஊழியர் பெண்ணை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மிளையூர் அருகே அரியூர் பகுதியில் நேற்றிரவு பணி முடிந்து நடந்து சென்ற ஜிப்மர் ஊழியர் பெண்ணை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த அரியூர்பேட் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம், இவரது மனைவி கோவிந்தம்மாள், வயது 40. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு கோரிமேட்டில் இருந்து அரியூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய கோவிந்தம்மாள் தனியார் மருத்துவக் கல்லூரி பின்புறம் உள்ள ரைஸ்மெல் வீதியில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த பகுதி ஏரி பகுதி என்பதால் எப்பொழுதும் இருள் சூழ்ந்து இருக்கும். நேற்று இரவு கோவிந்தம்மாள் வீட்டுக்கு ஒத்தையடி பாதை வழியாக நடந்து சென்ற பொழுது திடீரென மர்ம நபர்கள் அவரது தலை, கழுத்தில், முகத்தில் இரும்பு ராடால் கடுமையாக தாக்கியுள்ளனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை மீட்டு அருகில் உள்ள அரியூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கோவிந்தம்மாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இறந்த கோவிந்தம்மாளின் 2வது மகன் அருண்ராஜ் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று வருகிறார். கோவிந்தம்மாள் இறந்த தகவல் அறிந்ததும் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இன்று அதிகாலை புதுவை விழுப்புரம் பைபாஸ் சாலை அரியூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் வேலை முடித்துவிட்டு தனியாக சென்ற பெண்ணை பயங்கரமாக தாக்கி கொலை செய்த கும்பலை வெளியூர் போலீசார் உடனடியாக கைது செய்திட வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். சம்பவ இடத்திற்கு வெளியூர் போலீசார் சென்று மறியலில் ஈடுபட்ட கோவிந்தம்மாளின் உறவினர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த கொலை சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். கொலையான கோவிந்தம்மாளுக்கு அருண்குமார் என்ற மகன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அருண்ராஜ் என்ற மகன் புதுச்சேரி காவல்துறையில் புதுச்சேரி காவலராக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பள்ளியில் காவலர் பயிற்சி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனிதா என்ற மகள் தனியார் மருத்துவமனை பரிசோதனை கூடத்தில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய சிறைச்சாலையில் பிளேடு விழுங்கி தற்கொலைக்கு முயன்ற குண்டாஸ் கைதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் சிலர் நீதிமன்றம் மற்றும் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுவர். இவர்கள் மீண்டும் சிறைக்கு திரும்பும்போது கஞ்சா மற்றும் மொபைல் போன்களை மறைத்து சிறைக்குள் கொண்டு செல்கின்றனர். குண்டாஸ் வழக்கில் கைதான உருளியன்பேட்டையைச் சேர்ந்த ரிஷி ஆட்டுப்பட்டி அருள் தங்கியிருந்த சிறை அறையில் ஒரு மொபைல் போனை வார்டன்கள் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் ரிஷி தன் கையில் வைத்திருந்த சிறிய பிளேடு ஒன்றை உடைத்து விழுங்கினார். சிறையில் தன்னை அடித்து துன்புறுத்துவதால் பிளேடு விழுங்கியதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து சிறை காவலர்கள் ரிஷியை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர்.
கைதி ரிஷியிடம் மொபைல் போன் பறிமுதல் செய்தபோது சிறை காவலர்களை மிரட்டுவதற்காக பிளேடு விழுங்கியுள்ளதாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதி ரிஷி இதற்கு முன்பும் பிளேடால் கையை கிழித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குறித்து சமூக வலைதளத்தில் தவறான வதந்தியை பரப்பியது தொடர்பாக வாலிபர் ஒருவரை பிடித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் சவக்கிடங்கில் வைத்திருந்தவரை அங்கிருந்து எடுத்து சென்று அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்த பின் உயிருடன் உள்ளதாக சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது. இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து வாலிபர் ஒருவரை பிடித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் கூறுகையில், கதிர்காமம் மருத்துவமனையில் இதுபோன்ற சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்றும் தவறான செய்தி பரப்புவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 12 மாத குழந்தைக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவரை கண்டித்து ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தியாகு. இவர் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில இளைஞர் அணி செயலாளராக உள்ளார். இவரது 12 மாத பெண் குழந்தை சாசிகாவிற்கு ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 1 தேதி மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுப்பதற்கு முன் தவறான மருந்து அளித்ததால் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மருத்துவர்கள் குழந்தையை வென்டிலேட்டர் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இதுகுறித்து குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்கள் மத்தியில் குழந்தையின் நிலைமை குறித்து கேட்டால் சரியான பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தி சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவரை கேள்வி கேட்டதால் குழந்தையின் உறவினர் மீது போலீசார் போய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு கடந்த 2 மாதங்களாக வென்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மருத்துவரை அணுகும் பொழுது அவர்கள் அலட்சியப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தையின் உண்மை சிகிச்சை நிலை குறித்து தெரிவிக்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து தவறான சிகிச்சை அளித்த ஜிப்மர் மருத்துவரை கைது செய்திட வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு நீதி வழங்கிட வலியுறுத்தியும் குழந்தையின் உறவினர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினர் 50-க்கும் மேற்பட்டோர் ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனை முன்பாக புதுச்சேரி சென்னை சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட குழந்தையின் தந்தை தாய் உறவினர்கள் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் பரபரப்பு நிலவியது. அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் நிர்வாக அதிகாரியாக காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் பொன் நீலகண்டன் பொறுப்பேற்றுக் கொண்டார். சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் நிர்வாக அதிகாரியாக காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் பொன் நீலகண்டன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொன் சம்பத், ரவி என்கிற ராஜாராம், பிஜேபி சுகுமார், சாமிநாதன், முருகானந்தம், பெருமாள் எலக்ட்ரிக்கல்ஸ் கணபதி, கதிர், சின்னசாமி பிள்ளை, புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம், தேவநாதன், சாரம் கோபி, அரசு வழக்கறிஞர் பாலமுருகன் மற்றும் ராஜேந்திரன், வரதராஜன், ஜெயராஜ், பிரசாந்த், பிரகாஷ், பிரசன்னா, ரஞ்சித், கௌஷிக், கார்த்திக், ரமேஷ் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொன் நீலகண்டனை வாழ்த்தி பாராட்டினர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் 350-க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறையில் PMI என்ற தொண்டு நிறுவனம் மூலமாக 1 மாத கால சிறையில் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு தனித்தனியாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதில் கேரம், செஸ், வாலிபால், கிரிக்கெட், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சிறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் PMI தொண்டு நிறுவனத்தின் உறுப்பினர் மைக்கேல் துரைராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை கண்காணிப்பாளர் பேசும் பொழுது, மகாத்மா காந்தியை 150-க்கும் ஆண்டுக்கும் மேலாக இந்த உலகம் அவரை போற்றுகிறது என்றால் அவர் பின்பற்றிய அகிம்சை மற்றும் அறவழி போராட்டம் முக்கியமானதாகும் என்றும், ஒரு பிரச்சினைக்கு வன்முறை என்பது தீர்வாகாது, எனவே மகாத்மா காந்தியின் வழிகாட்டுதல் படி அறவழியில் நடப்பதே சிறந்தது என்று தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மத்திய காவல் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் முரளி கலந்து கொண்டு 2வது பேட்ச் காலனி பயிற்சி முடித்த தண்டனை சிறைவாசிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சிறையின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் செய்திருந்தார்.
புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு மானியமாக 300 ரூபாயும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு அறிவித்ததை குறைத்து 150 ரூபாய் மானியம் வழங்குவதற்கான அரசாணை வெளியீடு செய்யப்பட்டது. ஆனால் பொதுமக்கள் இணையதளத்தில் யாவரும் சென்று பணம் கட்டி அலைச்சல் ஏற்படும் நிலை இருக்கிறது என்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு குரல். இதனை அறிந்த உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கனடி அவர்கள் குடிமைப்பொருள் வழங்குதல் அலுவலகம் மூலம் அதிகாரிகளை அவரது அலுவலகத்திற்கு வரவழைத்து பொதுமக்கள் மத்தியில் எந்த சிறு அளவு சிரமமும் இல்லாமல் இலவசமாக அவர்கள் பதிந்து கொள்ள அனைத்து ஏற்பாட்டையும் செய்து கொடுத்தார். இதில் பதிவிட்டு ரிஜிஸ்டர் செய்தால் மட்டுமே பொதுமக்களுக்கு மானியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிகப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ₹300 மற்றும் மஞ்சள் கார்டுகளுக்கு ₹150 மானியம் கிடைக்கும். இதுவரை பதிவு செய்யாதவர்கள் கீழே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே பதிவு செய்து கொள்ளவும். மேலும் நமது உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டுள்ளன. தேவைப்படும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அணுகி இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கனடி அவர்கள் பொதுமக்களின் நலன் கருதி ஏற்பாடுகள் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் 69வது திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 69வது பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புதுச்சேரி மற்றும் கடலூர் உயர்மறை மாநில முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து அன்னையின் கொடி ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள என்வி சலூன் கடையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திரைப்பட முன்னணி நடிகை நிக்கி கல்ராணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள என்வி சலூன் கடையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திரைப்பட முன்னணி நடிகை நிக்கி கல்ராணி உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள என்வி சலூன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இத்திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் திரைப்பட முன்னணி நடிகை நிக்கி கல்ராணி உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி என்வி சலூன் கடையை திறந்து வைத்தனர். தொடர்ந்து காந்தி வீதி கடைக்கு முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் ரசிகர்கள் முன்பு நிக்கி கல்ராணி பேசினார். அப்போது ரசிகர்கள் ஆர்வமுடன் அவரை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்வி சலூன் கடையின் உரிமையாளர்கள் ராதிகா மற்றும் பிரேம்குமார் உள்ளிட்டோர் விழாவிற்கு வந்திருந்த முக்கிய விருந்தினர்களை சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ஒரு அழகான கிராண்டா ஒரு சலூன் அண்ட் ஒரு ஸ்பா கம்பைனா ஓபன் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி கிரேட் டு ஹியர் திஸ் நியூஸ் அண்ட் டு விட்னஸ் திஸ் ஹியர். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்கு. ஐம் ஷோர் சர்வீசஸ் அதோட பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி பாண்டிச்சேரி இல்லாம எல்லா ஊர்ல நீங்க இதே மாதிரி பெரிய பெரிய சலூன்ஸ் ஓபன் பண்ணுன்னு ஐ ட்ரூலி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் யூ கைஸ். புறப்பட்ட தம்ம யாத்திரை புதுச்சேரி வந்து அடைந்தது. அவர்களை புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவக்குழியன் வரவேற்றார். கேரளாவில் புறப்பட்ட தர்ம யாத்திரை இன்று புதுச்சேரி வந்து அடைந்தது. அவர்களை புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவக்குழியன் வரவேற்றார். அசோகர், அம்பேத்கர் உள்ளிட்டோரின் தர்ம யாத்திரை கேரள மாநிலம் சபரிமலையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் வழியாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் தீட்சாபூமியில் பேரரசர் அசோகரின் சிலையின் நிறுவும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று காலை 11 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற வரவேற்பு மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் புதுச்சேரி மாநில விசிகா முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை தாங்கினார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சித் தலைவர் எம்பி வைத்திலிங்கம், சிபிஐ மாநில செயலாளர் சலீம், சிபிஎம் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தை கட்சி தலையாரி மற்றும்
போதினி பலவன், அமுதவன், தமிழ்மாறன், அரிமா தமிழன், எழில்மாறன், கார்முகில், போதிச்சந்திரன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள், பௌத்த ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு வரவேற்பு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்தனர். அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு இளங்கலை நாடக படிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமைச்சர் மற்றும் செயலாளரை சந்தித்து நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மனுவை வழங்கினர். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு இளங்கலை நாடக படிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறை செயலர் உள்ளிட்டோரிடம் நாம் தமிழர் கட்சியினர் மனு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர், தலைமை செயலர் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை செயலாளர், இயக்குநர் உள்ளிட்டோருக்கு கடந்த மார்ச் மாதம் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை கடிதம் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி பொதுநலம் சார்ந்த அமைப்புகள், சமூக இயக்கங்களின் தொடர் முயற்சியால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திடம் MFA ஓவியம், MBA நடனம், இசை மற்றும் இளங்கலை நாடகம் மற்றும் பாடத்திட்டங்களை துவங்க முறையான அங்கீகாரம் பெற்று முதுகலை பாடத்திற்கான சேர்க்கை அறிவிப்பை கடந்த 9 மாதம் 27 அன்று பாரதியார் பல்கலைக்கழகம் நிர்வாகம் அனைத்து நாளிதழ்களிலும் வெளியிட்டிருந்தது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கிய அங்கீகாரம் வழங்கப்பட்ட நாடக இளங்கலை படிப்புக்கான சேர்க்கை அறிவிப்பு என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. நாடக இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இந்த ஆண்டு கொண்டு வருவதில் தவிர்க்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் வாழ்வின் அடையாளத்தை, தமிழ் பண்பாட்டின் உன்னதத்தை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் உள்ள ஒரே கல்லூரி பாரதியார் பல்கலைக்கூடம். இங்கு ஓவியம், இசை, நாட்டியம் உள்ளிட்ட நுண்கலைகள் இளங்கலை படிப்பாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாடக படிப்பை கற்பதற்காக புதுச்சேரி மாணவர்கள், வெளிமாநில மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் பலரும் ஆர்வமுடன் இருக்கின்றனர். இந்த ஆண்டு நாடக இளங்கலை பட்டப்படிப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படாத நிலையில் மாணவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தால் அனுமதியும் அங்கீகாரமும் அளிக்கப்பட்ட இந்த இளங்கலை நாடக படிப்பு இந்த ஆண்டு கல்வியாண்டே புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் நடைமுறைப்படுத்த வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறை செயலாளர் அனைவருக்கும் கோரிக்கை கடிதம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாநில பொருளாளர் இளங்கோவன், நாம் தமிழர் தொழிலாளர் நலசங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தலைவர் சந்திரு, சுந்தர வடிவேல், நாம் தமிழர் தொழிலாளர் நலசங்கத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வன், மகளிர் பாசறை தேவிகா, திருக்குமரன், கற்பகவல்லி, வில்லினூர் வீராசாமி, அரியாங்குப்பம் தமிழ் ஒளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வடமங்கலம் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கோமீன் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடமங்கலம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட கிராம மக்கள் வேளாண் துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் உடனடியாக அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 5.30 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூஜை நடைபெற்றது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் தலைமை பொறியாளர் பழனியப்பன், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனா ராணி, இளைநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொமீன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளைநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் வடமங்கலம் கிராமத்தில் உள்ள சுமார் 2500 குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வசிப்பவர் நாகராஜன் மகன் நவீன் பாலாஜி, இவருக்கு சொந்தமான சொத்து காலப்பட்டு ECR சாலை புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே தமிழக பகுதியில் உள்ளது. இந்த இடத்தை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ராம்ராஜ், விக்னேஷ் உள்ளிட்டோர் சேர்ந்து நவீன் பாலாஜி மற்றும் மாணிக்கவேல் என்பவரின் சொத்து ஆவணங்கள், பாதுகாப்பு உபகரணங்களை பணம் பறிக்கும் வகையில் திருடியுள்ளனர். இந்த மோசடிக்கு கடலூர், திருப்பாதிரி புலியூர் கார்த்திகேயன், சென்னை கோடம்பாக்கம் வேலு, திருவள்ளூர் தாடா பெரும்பாக்கம் பொன்ராஜன், நாமக்கல் பரமத்தி வெள்ளூர் சேகர் உள்ளிட்டோர் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே வருமான வரித்துறையின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில்
தற்போது இந்த மோசடி குறித்து வழக்கு பதிந்து விசாரிக்க புதுச்சேரி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கிழக்கு எஸ்பி சுவாதி சிங் உத்தரவின் பேரில் களப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 6 பேர் மீதும் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கார்த்திகேயன் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்றும் மற்றொருவர் முன்னாள் அமைச்சருடன் தொடர்பில் இருப்பவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து காலாப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காணத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காணத்தம்மன் உடனுறை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் விநாயகர், முருகன், அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விநாயகர், முருகன், அம்மன் உள்ளிட்டோருக்கு சிறப்பு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த மாத புரட்டாசி கிருத்திகை பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். சோரப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் புதுச்சேரி முதல் முறையாக உரம் விற்பனை நிலையம் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த சோரப்பட்டு கிராமத்தில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் துவங்கப்பட்டது. இந்த சங்கத்தின் மூலம் சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, பம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட 4 கிராம விவசாயிகள் மானிய விலையில் உழவு பணிக்கான இயந்திரங்கள் வழங்குதல், பயிர்கடன், மகளிர் குழுக்களுக்கான கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் முதன்முறையாக சோரப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாய உரங்கள் விற்பனை நிலையம் துவங்கப்பட்டுள்ளது. உரங்கள் விற்பனை நிலையத்தை சங்கத் தலைவர் சீதாராமன் கலந்து கொண்டு திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். இதில் சங்க துணைத் தலைவர் யுவராஜ், இயக்குநர்கள் புருஷோத்தமன், தனபால், மாரிமுத்து, சங்க மேலாளர் குமார் மற்றும் ஊழியர்கள், விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கு அனைத்து இடுபொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் சுற்றுப்புற கிராம பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் அமைந்துள்ளது ரெயின்போ நகர் குடியிருப்பு. இந்த பகுதியில் அமைந்துள்ள ஹரின் அடுக்குமாடி குடியிருப்பில் காலை 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று புகுந்ததாக வனத்துறை ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து பாம்பை பிடிக்க முற்பட்ட போது அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கியா காரின் உள் சென்று மறைந்து கொண்டது. 1 மணி நேரமாக போராடி வனத்துறை ஊழியர்கள் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து சென்று வனப்பகுதியில் விட்டது குறிப்பிடத்தக்கது. சிலிண்டர் மானியம் வழங்கும் திட்டத்தில் ஒரு குடும்ப அட்டையில் ஒரு இணைப்புக்கு மட்டும் மானியம் என்பதை மாற்றி அனைத்து இணைப்புக்கும் மானியம் வழங்கும் திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்ற அரசுக்கு ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்து புதுவை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செம்மையாக செய்து வருகின்றது. மகளிர் வாழ்வில் நடைபெற மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 வழங்கும் திட்டம் இந்தியாவில் முதன்முறையாக புதுவை முதல்வர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடங்களில் 10% இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய அரசின் துணையோடு முதல்வர் ரங்கசாமி அவர்களின் அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவில் முதன் முதலாக சிலிண்டர் மானியம் சிகப்பாட்டைக்கு 300 ரூபாய் மற்றும் மஞ்சள் அட்டைக்கு 150 என்று புதுவை முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்வடிவம் பெற்றுள்ளது. இதற்கான மானியம் பெற நுகர்வோரின் கேஸ் இணைப்பு தொடர்பான தகவல்களை இணையதள வாயிலாகவும் சம்பந்தப்பட்ட கேஸ் நிறுவனங்கள் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ள புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் ஆரம்ப காலத்தில் எரிவாயு இணைப்பு வழங்கும் பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு இணைப்பு என்று குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டது.
பின்பு எரிவாயு இணைப்பு வழங்குவது எளிமையாக்கப்பட்டு அனைவருக்கும் சிலிண்டர் கிடைக்க ஆரம்பித்தவுடன் ஒரு இணைப்பு வைத்துள்ளவர்கள் அவர்களின் மனைவி பெயரை மற்றொரு இணைப்பை பெற்றுக் கொண்டார்கள். புதுவை மாநிலத்தில் 50% குடும்ப அட்டைதாரர்களுக்கு மேல் இதுபோன்று ஒரே குடும்ப அட்டையில் கணவன் மனைவி பெயரில் இரண்டு இணைப்புகள் வைத்துள்ள சூழலில் இப்பொழுது அரசின் மானியம் பெற பதிய முற்படும் பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பெயர் மட்டுமே பதிய முடியும் என்ற நிலை உள்ளது. இதனால் முதல்வர் திட்டம் முழுமையடையாமல் போகக்கூடிய நிலை உள்ளது. எனவே ஒரே குடும்ப அட்டையில் இரண்டு இணைப்புகள் வெவ்வேறு பெயர்களில் இருந்தால் இருவருக்கும் மானியம் கிடைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் இதுபோன்று சிலிண்டர் மானியம் வழங்குவதில் உள்ள குறைகளை கண்டறிந்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டிடம் கட்டுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். முதல்வர் தலைமையில் அமைச்சர் உட்பட அரசு துறை செயலர்கள் பங்கேற்பு. நள்ளிரவில் பணி முடித்து வீடு திரும்பிய பெண் மர்ம நபர்களால் அடித்து கொலை. பாதிக்கப்பட்ட உறவினர்கள் திடீர் சாலை மறியல். விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை குறித்து தவறான வதந்தி பரப்பிய வாலிபர் கைது. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் பிளேடு விழுங்கி தற்கொலைக்கு முயன்ற குண்டாஸ் கைதி. மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை. 12 மாத குழந்தைக்கு தவறாக சிகிச்சை அளித்த மருத்துவரை கண்டித்து ஜிப்மர் முன்பாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். வலுக்கட்டாயமாக போலீசார் இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.